Hello friends, welcome to Vijay's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஹெல்த்தியான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். கண்டங்கத்திரி குழம்பு. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுதான் கண்டங்கத்திரி. இந்த மாதிரி சின்ன சின்னதா தான் இருக்கும். இப்போ இத நாம பறிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். மூணு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு தக்காளி, கொஞ்சமா பூண்டு, நெல்லிக்காய் சைஸ் புளியும் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் கண்டங்கத்திரி. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது இந்த மாதிரி முள்ளு முள்ளா தான் இருக்கும். பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காம்பு பகுதியை நாம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு இதை ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற விதை வேணானா நம்ம அலசிட்டு எடுத்துக்கலாம். ரெண்டா கட் பண்ண பிறகு தண்ணியில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாயி வச்சுக்கோங்க. அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அரை ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் வெந்தயம், கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ உரித்து எடுத்து வச்சுருக்க பூண்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை கீறி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். இந்த நாள்பட்ட சுவாச பிரச்சனைக்கு இது ரொம்பவே நல்லது. ஆஸ்துமா இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிடுங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கண்டங்கத்திரியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளியை உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க. அவ்வளோதான், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஹெல்த்தியான கண்டங்கத்திரி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.